ஒரு அழகான மலைப்பகுதி. அந்த மலை அடிவாரத்தில் ஒரு அழகான கிராமம் ஒன்று இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு பெண்மணி ஒருத்தங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அந்த பெண்மணி ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன், எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடியவங்க, ரொம்ப ஒரு நல்ல மனிதர். ஆனால் என்னென்னா, தினம் தினம் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிங்கிறது இல்லாமலே போயிடுச்சு. அவங்க ஏதாவது ஒன்று நினச்சி எப்போவுமே வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்த நாய்ஸ், அந்த உலகத்துலேருந்து வந்த சத்தங்கள் எல்லாத்தையுமே கேட்டு கேட்டு மற்றவங்களுடைய கஷ்டங்களை இவங்களுடைய சொந்த கஷ்டங்கள் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்னாச்சுன்னா, அவங்களுடைய தினம் தினம் வாழ்க்கை வந்து ஒரு நரகம் மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியலை. நாளடைவில் அவங்க மனசுக்குள்ளார அந்த சத்தம் வந்து அதிகரிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருந்துச்சு. எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டுட்டாங்க. இப்போ கடைசியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மலை உச்சியில் இருக்கிற ஒரு ஜென் ஆசிரமத்துக்கு உதவி கேட்டு போகிறாங்க. அங்கே போனால் அங்கே நிறைய ஜென் துறவிகள்லாம் இருக்காங்க. அங்கே ஒரு ஜென் துறவி இந்த அம்மாவை வரவேற்கிறாங்க. வரவேற்று உள்ளே உட்கார வச்சு, சொல்லுங்கம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த அம்மாவுமே அந்த ஜென் துறவிக்கிட்ட எல்லா விஷயங்களையுமே சொல்கிறாங்க. ஐயா, எனக்கு இந்த மாதிரி மற்றவங்க கஷ்டத்தை என்னுடைய கஷ்டம் மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதனால் என்னாச்சுன்னா, நாளடைவில் தினம் தினம் என்னுடைய மனசுக்குள்ளார பெரிய சத்தங்கள் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. என் மனசை அமைதிப்படுத்துறது எப்படி? தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறாங்க. இப்போ அந்த ஜென் துறவி இந்த அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு, அப்படியே வாங்கம்மா, நான் உங்களுக்கு வந்து இந்த ஜென் மடத்தை அப்படியே சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிக்கிட்டு நடந்து போகிறாரு. நடந்து போகும்போது பார்த்திங்கன்னா அந்த அட்மாஸ்பியர் அவ்வளோ அமைதியாக இருக்குது. எல்லா இடத்துங்களிலுமே அந்த காற்று அடிக்கிற சத்தமாகட்டும், அந்த இலைகள் அசைகிற சத்தமாகட்டும், அந்த குருவிகள்லாம் கத்துற சத்தமாகட்டும், எல்லாமே அவ்வளோ அழகாக, மனசுக்கு அவ்வளோ இதமாக இருக்குது. அப்படியே பேசிக்கிட்டு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச தூரம் நடந்து போனவங்க ஒரு அழகான ஒரு மரத்துக்கு அடியில் போய் உக்காடுறாங்க. அந்த மரம் பார்த்திங்கன்னா அப்படியே பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்குது. பார்க்குறதுக்கே அப்படியே ஒரு கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது. இப்போ மரத்துக்கடியில் உட்காந்துக்கப்புறமா அந்த ஜென் குரு சொல்கிறாரு, இப்போ பாருங்கம்மா, நீங்கள் ஒரு சில நிமிடங்கள் உங்கள் கண்களை மூடிட்டு இந்த சத்தங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இலை அசைகிற சத்தம், அப்புறம் அந்த குருவிகள் கத்துற சத்தம், இந்த சத்தத்தை மேலே நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த சத்தம்லாம் என்னென்ன சத்தம்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசித்து, அந்த சத்தம்லாம் எங்கேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அந்த சத்தங்களை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிடங்கள் அவங்கள ரொம்ப அமைதியாக கண்ணை மூடி அந்த சத்தங்களை கேட்க சொல்கிறாரு. இப்போ அந்த அம்மாவுமே அந்த ஜென் குரு சொன்ன மாதிரி கண்களை மூடி அந்த சத்தங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொரு சத்தமாக நல்லா கிளியராக கேட்க ஆரம்பிக்குது. அந்த குருவிகள் கத்துற சத்தம் கேட்குது, அந்த இலைகள்லாம் அவங்க மேலே விழுற சத்தம் கேட்குது, தூரத்தில் ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்குது, அந்த ஆறு ஓடுற அந்த தண்ணீரோட சத்தம் கூட அவங்களை கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே அமைதியான ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில் அந்த இயற்கையோட சத்தங்கள் மட்டும்தான் இவங்களோட காதுகளில் கேட்டுக்கிட்டு இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவங்களால் எந்த ஒரு சத்தத்தையுமே ஒழுங்காக கேட்க முடியலை. அவங்க மனசுக்குள்ளார பலவிதமான விஷயங்கள், திரும்ப திரும்ப அந்த கவலைகள்லாம் வந்து வந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் ஆக ஆக அந்த சத்தங்கள் எல்லாமே, அவங்க மனசுக்குள்ளே இருந்த சத்தங்கள் எல்லாமே குறைஞ்சி, வெளியில் இருக்கிற அந்த நேச்சரோட சத்தங்கள் எல்லாமே இவங்களுடைய மனசை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அந்த சென் குரு அப்படியே கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பாருங்கம்மா, தினம் தினம் ஒருத்தரோட மனசுக்குள்ளார பல ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் தோன்றிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த எண்ணங்களை நீங்கள் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு ஒரு செயல் வடிவம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தான் அந்த பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும். நீங்கள் முதல்ல நீங்கள் நடக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஏற்றுக்க ஆரம்பிக்கணும். பல பேருக்கு பல விதமான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல ஏற்றுக்குங்க. பிரச்சனைகள் இல்லாத மனிதர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த அக்செப்டன்ஸ் தான் உங்கள் வாழ்க்கையில் அமைதிக்கான முதல் வழி. ரெண்டாவது, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையை நல்லா அறிஞ்சிக்கிறது. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் தீர்க்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது, இல்லை தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சூழ்நிலையை நல்லபடியாக நீங்கள் அறிஞ்சு வச்சுக்கணும். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்கள் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியடைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜென் குரு சொல்கிறாரு. சொல்லி முடிச்சுட்டு அப்படியே அந்த மரத்தை கொஞ்சம் அப்படியே உத்து பார்க்க சொல்கிறாரு. அந்த மரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மரம், ஆனாலுமே அந்த காற்றோட திசைக்கு ஏற்றாப்புல போல் அந்த மரம் வந்து அசைஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு ஜென் குரு சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, இந்த மரம் எப்படி இந்த காற்றோட திசைக்கு ஏற்றாப்புல போல் அசைஞ்சு கொடுக்குதோ, அது போல் தான் வாழ்க்கையில் நடக்கிற அந்த ஏற்ற இறங்கலுக்கு தகுந்தாப்புல போல்
நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை தவிர்த்து நீங்கள் எப்போ அதை வந்து ரெசிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ அதை நீங்கள் தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ, அந்த சமயம்தான் அது வந்து ரொம்ப விஸ்வரூபம் எடுத்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக மாற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து ஒரு சின்ன கல்லை எடுத்து அந்த பெண்மணியோட கையில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இந்த கல்லை வந்து நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுங்கள். கண்ணை மூடிக்கிட்டு இந்த கல் வந்து எந்த ஷேப்பில் இருக்குது, அந்த கல் மேலே இருக்கிற அந்த சுரசுரப்பான பகுதிகள்லாம் என்ன டெக்ஸ்சரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதோடய வெயிட் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்கள் மனசுக்குள்ளே கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை கையில் கொடுத்துட்டு ஃபீல் பண்ண சொல்கிறாரு. அந்த அம்மாவுமே அந்த கல்லை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே அவங்கள விரல்களால் கொஞ்சமாக தடவி பார்க்குறாங்க. அந்த கல் வந்து ஒரு கூழாங்கல், அதோடய சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, அது ஒரு 20-30 கிராம் வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை பற்றி அவங்களோட சிந்தனை ஃபுல்லாகவே அந்த கல்லை பற்றி மட்டும்தான் இருக்குது. அந்த சமயத்தில் மற்ற எந்த ஒரு சிந்தனையுமே அவங்களுக்கு தோன்றவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் அந்த செங்குரு சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, இப்போ இந்த கல்லை நீங்கள் கையில் வச்சுருக்கும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐயா, இந்த கல்லை நான் வச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மற்ற எந்த ஒரு எண்ணங்களுமே மனசுக்குள்ளே தோன்றலை. நான் அந்த கல்லை பற்றி மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த கல்லோட வெயிட் எப்படி இருக்குது, அதோடய டெக்ஸ்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை பற்றி மட்டும்தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன், மற்ற எந்த ஒரு எண்ணங்களுமே மனசுக்குள்ளே தோன்றலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ அந்த செங்குரு சொல்கிறாரு, இதுக்கு பேர் தாம்மா நிகழ்காலத்தில் வாழ்கிறது. எப்போ நீங்கள் உங்களை நிகழ்காலத்தில் வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது இந்த எண்ணங்களை வந்து தோன்றது கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதுக்கப்புறம் ஒன்று பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இந்த மாதிரி அதிகப்படியான எண்ணங்கள் உங்களை வந்து ஆட்கொள்ள ஆரம்பிக்குதோ அந்த சமயம் இந்த கூழாங்கல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இந்த கூழாங்கல்ல நீங்கள் கையில் வச்சுருக்கும் போது எப்படி மற்ற எண்ணங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு உங்களுடைய முழு ஃபோக்கஸுமே இந்த கூழாங்கல்ல வச்சுருந்தீங்களோ, அதே போல் இந்த கூழாங்கல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்கள் முழு ஃபோக்கஸையுமே வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில், அந்த நிகழ்காலத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி உங்களுடைய 100% ஃபோக்கஸ் அதில் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே இருக்கிற மற்ற எண்ணங்கள் எல்லாமே தானாகவே மறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செங்குரு சொல்கிறாரு. இவர் சொன்ன எல்லா விஷயங்களுமே அந்த பெண்மணி வந்து ரொம்ப அமைதியாக கேட்டுக்கிறாங்க. இப்போவே அவங்க மனசுக்குள்ளார அந்த எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்க மனசுக்குள்ளார லேசாக ஒரு அமைதி படர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்க கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களுமே நினச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த செங்குருக்கிட்டேருந்து விடை பெற்று அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த கிராமத்தில் இருக்கிற மற்ற மக்களுக்குமே இவங்க கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களுமே சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாருக்கிட்டையுமே எப்படி நிகழ்காலத்தில் வாழறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூழாங்கல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக சொல்லி எல்லா மக்களுக்குமே இவங்க கற்றுக்கிட்ட அந்த நாலேஜ் விஷயத்தை எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. அன்னையிலேருந்து இந்த பெண்மணியோட வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சு. இதுக்கு முன்னாடி இந்த எண்ணங்களால் ரொம்ப அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ அந்த செங்குருவை மீட் பண்ணிட்டு வந்தாங்களோ அப்பையிலேருந்து அந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாத்தையுமே இவங்க கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. நிகழ்காலத்தில் எப்படி வாழறது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப சுலபமாக கற்றுக்கிட்டாங்க. மற்றவங்களுக்குமே கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம தினம் தினம் பல விதமான எண்ணங்களால் நம்ம ஆட்கொள்ளப்படுறோம். இந்த எண்ணங்கள் நம்மளை வந்து சரியாக செயல்பட விடாமல் எதையாவது ஒன்று நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்மளை ரொம்ப பிஸியாகவே வச்சுருக்கோம். இதனால் நம்ம எதையுமே சரியாக செய்ய முடியாது. எப்போவுமே ஒரு கவலையான ஒரு சூழ்நிலையிலேயே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னா அந்த கதையில் சொன்ன மாதிரி நிகழ்காலத்தில் வாழ பழகுங்க. நிகழ்காலத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் 100% ஃபோக்கஸ் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் எதிர்காலம் நல்ல ஒரு சிறப்பான எதிர்காலமாக அமையும். இந்த எண்ண ஓட்டங்கள்லேருந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக விடுபட்டுறலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.